கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 86வது வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஆதி மத்தேயு துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்த்த பின்பு பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமம் துவங்கி நாம் எசேக்கியேல் வரை பார்த்திருக்கிறோம். இன்று தானியேல் புத்தகத்தை நாம் காணலாம். இதுவரைக்கும் இந்த கண்ணோட்டங்களை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலே வேதம் அறிவோம் என்ற யூடியூப் சேனலிலே வேத புத்தகங்களின் கண்ணோட்டம் என்று தனி பிளேலிஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே புதிய ஏற்பாட்டு புத்தகங்களின் கண்ணோட்டம், பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் கண்ணோட்டம் என்று தனித்தனியாகவும் இருக்கிறது. அதில் நீங்கள் போய் ஒவ்வொரு புத்தகத்தையும் பார்த்து அதை நீங்கள் பயன்பெற முடியும். இதற்கான பிடிஎஃப் வடிவ ஃபைலையும் நான் இந்த வகுப்போடு எப்பொழுதும் அனுப்புவது உண்டு. ஒருவேளை இதை தனியாக பார்ப்பவர்கள், பிடிஎஃப் கிடைக்காதவர்கள், என்னுடைய தொலைபேசி, என்னுடைய இந்த ஒவ்வொரு பக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்து என்னை தொடர்பு கொண்டால், வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃபை அனுப்ப முடியும். அதை வைத்து நீங்கள் உங்களுடைய பள்ளிகளிலே வேதாம வகுப்பை நடத்துவதற்கு இது பிரயோஜனமாயிருக்கும். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தானியேல் புத்தகத்தினுடைய கண்ணோட்டத்தை நாம் பார்க்கலாம். தேவன் என் நியாயாதிபதி என்ற இந்த பெயருக்கான அர்த்தம், தானியேல் என்ற பெயருக்கான அர்த்தம் தேவன் என் நியாயாதிபதி என்று. இதை எழுதியவர் தானியேல், சந்தேகத்திற்கு இடமின்றி. இதை எழுதிய காலகட்டம் கிமு 530, கோரேசுவின் 9வது வருடம். இது எழுதப்பட்ட காலகட்டம். திருவுகோல் வார்த்தை இந்த புத்தகத்திற்கு மையமான ஒரு வார்த்தையாக பார்ப்பது என்று சொன்னால், இஸ்ரவேலுக்கான தேவனுடைய திட்டம் என்பதை நாம் அறிய முடியும். திருவுகோல் வசன பகுதிகளாக எல்லா புத்தகத்திற்கும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் இந்த புத்தகத்திலும் இரண்டு திருவுகோல் வசனங்களாக தொகுக்கப்பட்டுள்ளது. அதில் முதலாவது திருவுகோல் வசன பகுதிகள் என்று சொல்லி பார்த்தால் அது தானியேல் புத்தகம் 2வது அதிகாரம் 20-23 வசனங்களை முதல் திருவுகோல் வசன பகுதியாக பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23 வசனங்கள். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதே அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். 2வது திருவுகோல் வசன பகுதியாக அதே அதிகாரம் 44வது வசனத்தை நாம் மையமாக வைக்க முடிகிறது. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்பு பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்னென்றைக்கும் நிற்கும் என்று இந்த வசனம் கிறிஸ்தவத்தின் யுகத்தை குறித்து சொல்லப்பட்ட இந்த மேலான இந்த வசனம் மையமான வசன பகுதியாக, 2வது வசன பகுதியாக இந்த புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்திற்கு திறவுகோல் அதிகாரமாக 9வது அதிகாரத்தை நாம் காண முடிகிறது. காரணம், 70 வாரங்களை பற்றிய தானியேலின் தீர்க்க தரிசனம் இந்த அதிகாரத்திலே உள்ளது. அதை 24-27 முடிய நாம் பார்க்க முடியும். 70 வாரங்களில் பல பயன்பாடுகளும் இதில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. ஆகவே 9வது அதிகாரத்தை மைய அதிகாரமாக நாம் காண முடியும். இந்த புத்தகத்தில் கவனிக்க வேண்டிய புள்ளிகள் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். அப்சர்வேஷன் இந்த
புக் ஆஃப் டேனியல் என்று நாம் பார்க்க வேண்டிய புள்ளிகள். டானியலின் வாழ்க்கையையும் ஊழியமும் பாபிலோனிய சிறையிருப்பின் முழு 70 ஆண்டு காலத்தையும் இணைக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், டானியலின் வாழ்க்கையும் ஊழியமும் பாபிலோனிய சிறையிருப்பின் முழு 70 ஆண்டு காலத்தையும் இது இணைக்கிற புத்தகமாக இருக்கிறது. டானியல் 16 வயதிலே பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அதாவது 900 மைல்கள் கடந்து அவர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார். பாபிலோனிலே அவருக்கு அரசாங்க சேவை செய்ய வேண்டும் என்று அவர் அங்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தேவனுடைய தற்போதைய மற்றும் நித்திய நோக்கத்தை அறிவிக்கும் புறஜாதி மற்றும் யூத உலகத்திற்கு தேவனின் ஊதுகோலாக, அதாவது ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் இருக்கிறார். அவரது புத்தகத்தில் உள்ள 12:9 கனவுகள் சொப்பனங்களை பற்றியே இருக்கிறது. சொப்பனங்களை சுற்றி இருக்கிறது. மொத்தம் இந்த புத்தகத்தில் 12 அதிகாரங்கள் இருந்தாலும் அதில் 9 அதிகாரங்கள் சொப்பனங்களை சுற்றியே இருக்கிறது. அதில் இந்த சொப்பனங்கள் எதையெல்லாம் அடங்குகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மரங்கள், விலங்குகள், மிருகங்கள், படங்கள் என்று இந்த 4 காரியத்தையும் சுற்றி இந்த சொப்பனங்கள் அதிலே இடம்பெறுகிறது. தானியலும் அவனது 3 நண்பர்களும் உன்னதமான யூத குடும்பங்களில் பிறந்தவர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. மேலும் அவர்கள் எந்த கரையும் இல்லாத இளைஞர்கள், நல்ல தோற்றமுடையவர்கள், எல்லா ஞானத்திலும் திறமை பெற்றவர்கள், அறிவு பெற்றவர்கள் மற்றும் விரைவாக புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதை 1:4 நாம் கவனிக்க முடிகிறது. பாபிலோனின் சிறந்த பள்ளிகளில் தானியலுக்கு 3 ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று 5 வசனத்திலே பார்க்கிறோம். 1:5 அவரது மறு அடையாள செயல்பாட்டின் ஒரு பகுதியாக பாபிலோனிய தெய்வங்களில் ஒன்றை கௌரவிக்கும் புதிய பெயர் தானியலுக்கு வழங்கப்பட்டது. அவர் பெயர், அந்த பெயர் பெல்தே சாத்சார் என்ற ஒரு பெயர் தானியலுக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். பெல்தே சாக்ஷார் என்பதற்கு பெல் என்பது அவனுடைய உயிரை காப்பாயாக என்று பொருள். ஆனால் தானியலுக்கு பெல்லும் வேண்டாம், பைக்கும் வேண்டாம், அவரது வேறு எந்த பெயரையும் பொய்க் கடவுளும் அவருக்கு தேவையில்லை. உண்மை, ஏனென்றால் அவரிடத்துல உண்மையான கடவுள் இருந்தார். தானியலின் ஞானம் மற்றும் தெய்வீகமாக கொடுக்கப்பட்ட விளக்கமளிக்கும் திறன்கள் அவரை முக்கிய பதவிக்கு கொண்டு வந்தன. குறிப்பாக நேபுகாத்நேச்சார் மற்றும் தரியு அரசர்களின் நீதிமன்றங்களிலே அவர் கௌரவிக்கப்பட்டதை நாம் அறிகிறோம். 2930 வேதாகம நபர்களில் எதிர்மறையான, எதுவும் எழுதப்படாத சில நன்கு அறியப்பட்ட கதாபாத்திரங்களிலே இந்த தானியலும் ஒருவர். மீண்டும் சொல்கிறேன், 2930 கேரக்டர்ஸ் இன் பைபிள், அவ்வளவு நபர்களிலே எதிர்மறையாக, நெகட்டிவாக எதுவும் எழுதப்படாத சில குறிப்பிட்ட நன்கு அறியப்பட்ட கதாபாத்திரங்களிலே இந்த தானியலும் ஒருவர். தானியலின் வாழ்க்கை சிறப்பு இயல்பு என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நம்பிக்கை, ஜபம், தைரியம், நிலையான தன்மை, சமரசம் செய்யாத தன்மை என்று நாம் தானியலை குறித்து சொல்ல முடியும். 3 முறை தானியல் அவருடைய 6ஆம் நூற்றாண்டின் சமகாலத்தவரான எசேக்கியலால் நீதிக்கு உதாரணமாக குறிப்பிடப்படுகிறார். மீண்டும் சொல்கிறேன், 3 முறை தானியலுடைய, அதாவது அவர் வாழ்ந்த 6ஆம் நூற்றாண்டிலே சமகாலத்திலே வாழ்ந்த எசேக்கியலினால் நீதிக்கு உதாரணமாக குறிப்பிடப்படுகிறார். எசேக்கியல் 9:23, எசேக்கியல் 10:11 மற்றும் 10:19 இந்த குறிப்புகளை நாம் காண முடியும். தானியலை சுற்றியுள்ள காலகட்டத்தை நான் சொல்லுகிறேன். கிமு 626 அசீரிய பேரரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்து 612 அசீரிய தலைநகரான நினிவேயை பாபிலோன் தூக்கி எறிந்தது. 2வது குறிப்பு, 605 கிமுவில் கார்கெமிஷ் போரில் எகிப்திய படைகளை தோற்கடித்த போது பாபிலோன் மத்திய கிழக்கின் பிரதானமானது.
நேபுகாத்நேச்சார் எருசலேமை கைப்பற்றிய ஆண்டிலே பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டவர்களில் தானியேலும் ஒருவர். தானியேல் பாபிலோனிய சிறையிருப்பின் முழு காலத்திற்கும் ஒரு தீர்க்க தரிசியாகவும் அரசாங்க அதிகாரியாகவும் அவர் பணியாற்றினார். கிமு 539 மேதியர்கள் மற்றும் பெர்சியர்களால் பாபிலோனை வென்ற பிறகும் அவர் தொடர்ந்தார். அவருடைய தீர்க்க தரிசன ஊழியம் பின்வருமாறு இயக்கப்பட்டது. பாபிலோனின் புறஜாதி நீதிமன்றம், அதாவது நேபுகாத்நேச்சார் மற்றும் பெல்ஷாத்சாருடைய காலங்கள். இரண்டாவது, பெர்சியாவின் புறஜாதி நீதிமன்றம், தரியு மற்றும் கோரேசினுடைய காலம். மூன்று, அவருடைய யூத நாட்டு மக்களுக்கு என்று பார்க்கிறோம். நான்காவதாக, செருபாபேல் கோரேசின் முதல் ஆண்டில் யூதர்களை எருசலேமுக்கு திரும்ப செய்தார். கோரேசின் மூன்றாம் ஆண்டு, அதாவது கிமு 536 வரை தானியேல் வாழ்ந்து ஊழியம் செய்தார். இதை 10:1 நாம் பார்க்க முடியும். பாபிலோனின் புறஜாதி நீதிமன்றம், பெர்சியாவின் புறஜாதி நீதிமன்றம் என்று இரண்டு மன்றங்கள். பாபிலோன் நாட்களிலே நேபுகாத்நேச்சார் மற்றும் பெல்ஷாசார் இருக்கிறார்கள். பெர்சியாவின் நீதிமன்றத்திலே தரியு மற்றும் கோரேஸ் இருக்கிறார்கள். பின்பு யூத நாட்டு மக்களுக்கும், மற்றமாக செருபாபேல் கோரேசின் முதல் ஆண்டில் யூதர்களை எருசலேமுக்கு திரும்ப செய்கிறார். கோரேசின் மூன்றாம் ஆண்டு வரை தானியேல் வாழ்ந்து ஊழியம் செய்தார். இத்தனை நான்கு பகுதிகளிலே தீர்க்க தரிசன ஊழியம் அவருடைய ஈடுபாடு இருந்தது. பின்பு தானியேல் முன் அறிவித்தபடி பாரசீக பேரரசு, அதாவது அலெக்சாண்டர் தி கிரேட் என்று நாம் சரித்திரத்தில் பார்க்க முடியாது, அது வரைக்கும் தொடர்ந்து தானியேல் முன்னறித்தபடி இந்த பாரசீக பேரரசு ஆனது அலெக்சாண்டர் தி கிரேட் வரைக்கும், இந்த காலகட்டம் வரைக்கும் தொடர்ந்தது. அவர் கிரேக்க பேரரசின் எல்லைகளை கிழக்கு இந்தியா வரை அவர் நீட்டித்தார். ரோமானியர்கள் பின்னர் மத்திய கிழக்கின் ஆட்சியாளர்களாக கிரேக்கர்களை இடம்பெயர்ந்தனர் என்று பார்க்கிறோம். தானியேல் 17 மற்றும் 100 மேற்பட்ட குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வுகள் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின. 11 மட்டும் நாம் பார்க்கிற காரியங்கள், 100 மேற்பட்ட குறிப்பிட்ட வரலாற்று நிகழ்வுகளின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியதை நாம் அறிய முடிகிறது. தானியேல் ராஜ்யத்தின் மூன்றாவது ஆட்சியாளராக ஆக்கப்பட்டார். அந்த ராஜ்யத்திலே மூன்றாவது ஆட்சியாளராக ஆக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். நபோனிட்டஸ் படையெடுக்கும் பெர்சியர்களிடம் போரிட்டுக் கொண்டிருந்தார். பெல்ஷாசார் பாபிலோனில் தன் தந்தை இல்லாத காலத்தில் ஆட்சி செய்தான். தானியேல் நபோனிட்டஸ் மற்றும் பெல்ஷாசார் ஆகியோரின் பின்னால் மூன்றாவது ஆட்சியாளர் ஆனார். அதாவது முதலாவது நபோனிட்டஸ், பின்பு பெல்ஷாசார், இவர்களுக்கு பின்பு மூன்றாவது ஆட்சியாளராக தானியேல் ஆயிருக்கிறார். புறஜாதி ஆதிக்கத்தின் காலத்திலும் அதற்கு பின்னரும் இஸ்ரேவேலுக்கான தேவனின் இறையாண்மை திட்டத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் நாடு கடத்தப்பட்ட யூதர்களை ஊக்குவிக்க தானியேல் புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. புறஜாதியாரின் காலங்கள் பாபிலோனிய சிறையிருப்பில் தொடங்குகிறது. இஸ்ரேல் பல ஆண்டுகளாக புறஜாதிகளின் சக்திகளின் கீழ் ஆளப்பட வேண்டியதாயிருந்தது. வரலாற்றை வழிநடத்தும் தேவன் தனது மக்களை ஒருபொழுதும் கைவிடாமலே அவர் பாதுகாத்தார். ஜனங்கள் அவர்களை எதிர்த்தாலும், அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும், அவருக்கு முரண்பாடாக இருந்தாலும், முரண்பட்டிருந்தாலும், கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், தன்னுடைய ஜனத்தின் மீது தேவன் அன்பு வைத்திருந்தார் என்பதில் இது மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் தொடர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியிருந்தது. மனித விவகாரங்களிலே தேவனின் இறையாண்மையையும் வல்லமையையும் தானியேல் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது நாம் பார்க்க முடியும். தானியேல் 4:25 நான் வாசிக்கிறேன். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தம்மை சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்கிறார். இந்த புத்தகத்தினுடைய சுருக்கத்தை நான் இதுவரைக்கும் நாம் அப்சர்வேஷன்ஸை பார்த்தோம். இப்பொழுது புத்தகத்தின் சுருக்கத்தை பார்க்கலாம். அறிமுகம். தானியேல் புத்தகம் பழைய ஏற்பாட்டின் அப்பாக்கலிப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அப்பாக்கலிப்ஸ் என்றால் கடவுள் அருள் வெளிப்பாடு என்று அர்த்தம். தானியேல் தீர்க்க தரிசன வரலாற்றின் விரிவான மற்றும் முழுமையான வரைவை முன்வைக்கிறார். எபிரேய மொழியில் ஒரு அறிமுக அத்தியாயத்திற்கு பிறகு புறஜாதி உலக வல்லரசுகளின் எதிர்கால போக்கை விவரிக்க தானியேல் 2:7 7 முடிய அரமாய்க்கு மொழிக்கு அவர் மாறுகிறதை பார்க்க முடியும். ஒரிஜினலாக 2-7 வரை அரமிக் மொழியில எழுதப்பட்டுள்ளது. மீண்டும் அதை சொல்கிறேன். எபிரேய மொழியில் ஒரு அறிமுக அத்தியாயத்திற்கு பிறகு, அதாவது முதல் அதிகாரத்துக்கு எபிரேயர்கள் எழுதுனதுக்கு பின்பு,
புறஜாதி உலக வல்லரசுகளின் எதிர்கால போக்கை விவரிக்கும்படிக்கு அரமாய்க்கு மொழியிலே அவர் 2, 3, 4, 5, 6, 7 அதிகாரங்களை அரமாய்க்கு மொழியில் எழுதியிருக்கிறார். பாபிலோனியர்கள், பெர்சியர்கள், கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் வந்து போகும்போது நிரந்தர ராஜ்யம் அதாவது சபை நிறுவப்படுகிறது. அது ஒருபொழுதும் முடிவு அடையாது, சபை நிலைத்து நிற்கும் என்று சொல்லப்படுகிற அதுதான் கடைசி ராஜ்யமாக இருக்கிறது. புத்தகத்திலே 3 பிரிவுகள் இருக்கிறது. தானியல் புத்தகத்தில் 1வது பிரிவு தானியலின் தனிப்பட்ட வரலாறு, அது முதல் அதிகாரம். பின்பு புறஜாதிகளுக்கான தீர்க்க தரிசன திட்டம், இதை அரமாய்க் மொழியில் எழுதியிருக்கிறார். இதை 2-7 அதிகாரம் வரை பார்க்க முடியும். பின்பு இஸ்ரவேலுக்கான தீர்க்க தரிசன திட்டத்தை 8 அதிகாரம் துவங்கி 12 அதிகாரங்கள் முடிய பார்க்க முடிகிறது. இப்போ ஒவ்வொரு பகுதியையும் நான் சுருக்கமாக எழுதுகிறேன். தானியலின் தனிப்பட்ட வரலாறு முதல் அதிகாரத்திலே உள்ள காரியங்கள். 1 தீர்க்கதரிசியின் பின்னணியும் தயாரிப்பையும் கொடுத்து புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறது. தானியல் மற்ற நம்பிக்கைக்குரிய இளைஞர்களுடன் நாடு கடத்தப்படுகிறார். அவர்கள் நேபுகாத்தின் நேச்சாரின் நீதிமன்றத்திலே ஒரு தீவிர பயிற்சி திட்டத்திலே வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தங்கள் யூத அடையாளங்களை இழக்கிறதற்கு அவர்களின் பெயர்கள் மற்றும் உணவு முறைகள் மாற்றப்படுகிறது. கர்த்தருக்கு உண்மையாக நிலைத்திருக்க தானியலின் தீர்க்கதரிசி தீர்மானம் வெகுமதி பெறுகிறது. கர்த்தருக்கு உண்மையாக நிலைத்திருக்கும்படி தானியல் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு வெகுமதி கிடைக்கிறது. அவருக்கும் அவரது நண்பர்களுக்கும் ஞானமும் அறிவும் கொடுக்கப்படுகிறது. 2வது பகுதி புறஜாதிகளுக்கான தீர்க்க தரிசன திட்டம், 2வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் முடிய இது அரமாய்க் மொழியில் எழுதப்பட்டுள்ளது. புத்தகத்தின் முக்கிய பகுதி 1 நேபுகாத்நேச்சாரின் பெரிய உருவம் அல்லது சிலை பற்றிய குழப்பமான கனவை தானியல் மட்டுமே தொடர்பு படுத்தி வளர்க்க முடியும். 2 பார்க்கும் பொழுது தேவன் தானியலுக்கு 4 புறஜாதி சாம்ராஜ்யங்களை இறையாண்மையுடன் எழுப்பி அகற்றும் வழியை முன்னறிவித்து அவருக்கு அதிகாரம் அளிக்கிறார். தானியல் ராஜ்யத்தின் 3வது ஆட்சியாளராக பதவி உயர்வு பெறுகிறார். 3 நேபுகாத்நேச்சார் ஒரு தங்க உருவத்தை எழுப்பி அதற்கு அனைவரும் தலை வணங்க வேண்டும் என்று கோரினார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் அதை செய்ய அதற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். அக்னி சூளையில் தானியலின் நண்பர்கள் துன்புறுத்தப்படுவதும் பாதுகாப்பதும் தேவ வல்லமையை மீண்டும் விளக்குகிறது. 4வது அதிகாரம் நேபுகாத்நேச்சார் மரத்தை பற்றிய தனது தரிசனத்தின் எச்சரிக்கைக்கு பதிலளிக்க மறுத்த பிறகு அவர் தேவனுடைய மேலாதிக்கத்தையும் அவரது பெருமையின் முட்டாள்தனத்தையும் ஒப்புக்கொள்ளும் வரை தாழ்மைப்படுத்தப்படுகிறார், தாழ்மையுடன் இருக்கிறார். 5 பெல்ஷாத்சாரின் விருந்து பாபிலோனி ராஜ்யத்தின் முடிவை குறிக்கிறது. பெல்ஷாத்சார் கடவுளை ஆணவத்துடன் மீறியதால் நியாயம் தீர்க்கப்படுகிறார். 6வது அதிகாரம் தரியுவின் ஆட்சி காலத்திலே தானியல் சிங்கங்களின் குகையில் தெய்வீகமாக விடுவிக்கப்பட்ட போது அவருக்கு எதிரான சதி பின்வாங்கப்படுகிறது. தானியலுக்கு இந்த நேரத்தில் குறைந்தது 82 வயது இருக்கும். நம்மளாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், பார்த்துருப்போம் படங்கள்ல. குழந்தையில தள்ளி விட்டுட்டாங்க அப்படியே அவருக்கு மேல அப்படியே வண்ண தண்ணந்து பார்த்துட்டு இருப்பாரு. அது சின்ன வயசு இல்லை அவருக்கு, 82 வயதுல அவரை உள்ளே தள்ளி விடுகிறார்கள். எப்படி என்று சொன்னால் 623 கிமுவில் அவர் பிறக்கிறார். 16 வயதிலே பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார், அதாவது 605 கிமு. பின்பு 539 கிமுவில் பாரசீகம் பாபிலோனை வீழ்த்துகிறது. 621-539 2 கழித்தில் இருந்தால் 82 வயது பாபிலோனின் வீழ்ச்சியின் போது. அப்போதுதான் அவர் அங்க தரியுவின் ஆட்சி காலத்திலே சிங்கங்களின் குகையிலே அவர் தள்ளப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது அவருக்கு 82 வயது. தானியலின் தைரியமான விசுவாசத்திற்கு வெகுமதி கிடைக்கிறது. இஸ்ரவேலின் கடவுளின் வல்லமையை பற்றி தரியு பாடம் கற்றுக்கொள்கிறான். 7வது அதிகாரம் 4 மிருகங்களை பற்றிய தானியலின் தரிசனம், அதோடு 7வது அதிகாரம் முடிவு பெறுகிறது. இப்போது 8வது அதிகாரம் துவங்கி 12வது அதிகாரம் வரைக்கும் உள்ள இஸ்ரவேலுக்கான தீர்க்க தரிசன திட்டம் என்ற 3வது பிரிவு. இந்த பிரிவை எபிரேய மொழியில் எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 8வது அதிகாரம் ஆட்டுக்கடா மற்றும் வெள்ளாடு பற்றிய தானியலின் தரிசனம். 9வது அதிகாரம் 70 வாரங்களை பற்றிய தானியலின் தரிசனம். 10, 11, 12 இஸ்ரவேலின் எதிர்காலத்தை பற்றிய தானியலின் தரிசனம். கர்த்தருக்கு சித்தமானால் கூடிய விரைவில் உங்களை ஓசியா புத்தகத்தில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த பயணம் முழு பழைய ஏற்பாட்டை முடித்துவிட்டால் நமக்கு முழு வேதாகமம்
நம்முடைய கரங்களிலே முழுமையான ஒரு கண்ணோட்டம் வேதாம வகுப்பு எடுக்கிற ஆசிரியர்களுக்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.